அடுத்தது அவர் வந்து கேட்டுக்காரு, கடல் நீரை எப்படி குடிநீராக்குவது? அதுல இருக்கிற உப்பை நம்ம எடுக்கணும். கடல் நீர் வந்து இயற்கையை வந்து மழையா மாற்றும் பொழுதே குடிநீராக மாற்றி தான் நமக்கு கொடுத்துட்டு இருக்குது. அப்போ கடல்ல வந்து கடல் நீரை வந்து கொதிக்க வைக்கணும், அது ஆவியாகும். ஆவியாகும் போது உப்பெல்லாம் விட்டுட்டு நீர் மட்டும் ஆவியாகும். அந்த ஆவியை குளிர வைத்தோம்னா நமக்கு நல்ல தண்ணி கிடைக்கும். இப்படி செய்வதற்கு கடல் நீரை கொதிக்க வைக்க நம்ம வந்து வெப்பம் கொடுக்கணும் இல்லையா. அந்த வெப்பம் அதுக்கு வந்து கரண்ட் செலவு பண்ண வேண்டியிருக்கும், கட்டை எரிக்க வேண்டியிருக்கும். அப்போ அது அப்படி ஒரு செலவு பண்ணும் பொழுது இன்னும் 100 ரூபாய் செலவு பண்ணி அந்த தண்ணீரை கொதிக்க வச்சோம்னு வச்சுங்க, கிடைக்கிற தண்ணி வந்து நமக்கு போட்டோம்னா 100 ரூபாய் தண்ணி, அந்த விலைக்கு 100 ரூபாய் 100 ரூபான்னு கொடுக்கணும் இல்லையா. அது 10 லிட்டர்னு வச்சோம்னாக்க 1 லிட்டர் 10 ரூபான்னு ஆகுது. இப்போ ஜனங்க வந்து 10 ரூபாய் கொடுத்து 1 லிட்டர் தண்ணியை வாங்க முடியுமா டிஸ்டில் வாட்டரை அப்படின்னும் பொழுது அது வந்து ஒத்துக்க முடியாது, நம்மளால செலவு அதிகமாக இருக்கு. அது செலவு குறைவாக கொதிக்க வைக்காம எப்படி வந்து உப்பை எடுக்க முடியும்ங்கிறதான் கேள்வி. அதுக்கு ஆஸ்மாசிஸ்ன்ற ஒரு முறை இருக்குது, சவ்வூடு பரவல்னு. வழக்கமாக சவ்வூடு பரவலில் வந்து உப்பு நீரை நோக்கி நல்ல தண்ணீர் போகும். இதை திருப்பி போட்டு உப்பு நீர்லேருந்து தண்ணி நல்ல நீருக்கு வரும்படி செய்வது தான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். அந்த முறையில் செய்யும்பொழுது கடல் நீரை நம்ம வந்து குறைந்த விலையில் நம்ம நல்ல தண்ணியாக மாற்றலாம்.